அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து எக்ஸாம் மோட்டிவேஷன் டிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்புமே தேர்வு எப்பொழுது வைப்பாங்க அப்படின்னு அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி இப்போ பல்வேறு கருத்துக்கள் வருது ஐந்து மாதங்களுக்கு பிறகு தான் தேர்வு வைக்க போகிறாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது அதனால் இப்போதைக்கு போஸ்டிங்கே போட மாட்டாங்க இன்னும் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான் போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி அவங்க குழம்பு இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிதான விஷயங்களாக எடுத்துக்கொள்ளவே கூடாதுன்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களை வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கேன் ஏன்னா நம்மளுடைய இலக்கு வேறு அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தியன்னு சொல்கிறோம்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் எது வரைக்கும்னோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இல்லை நீங்கள் நினைச்சது முடிகிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருந்தாலணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா உங்களால் முடிந்த வரைக்கும் ஓடக்கூடாது நீங்கள் நினச்சிருக்கிறது முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது பிஜிஎஸ்டாண்ட் ஆகணும்னு நினச்சிட்டிங்கல்ல அப்போ அது மு அந்த எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் மொழியை ரெண்டு மாதம் படித்தேன் ஒரு மாதம் படித்தேன் அவ்வளோதான் என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும் என்ன முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய இலக்கு வந்து வேலை வாங்கணும்னு வச்சுருக்கீங்க அப்போ அந்த தேர்வு வரைக்கும் நம்ம வந்து அதற்கான தொடர் முயற்சியில் மட்டும்தான் ஈடுபண்ணொழியை வேற எந்த ரீசனுமே நம்ம சொல்லக்கூடாது வேறு எதையும் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ நாளுக்கு நாள் போட்டி வந்து மிக மிக கடுமையாக தான் இருந்து கொண்டு இப்போ இருக்குது இன்னமும் அதிகரிக்க தான் போது போட்டி ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த போட்டி அப்படிங்கிறது மிக குறைவான நபர்களுக்குள்ளார தான் போட்டி நடக்குது நான் நமக்கு நாமே போட்டின்னு தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களை சொல்றேன் நாட்கள் தள்ளி போச்சுன்னா ஏதோ ஒரு நல்லது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அதை நான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் முடித்த பிறகு யோசித்து பார்ப்பீங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அதற்கான நன்மைகள் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நிச்சயமாக அதை நோக்கி பயணம் செய்யுங்க வேறு எதுவுமே இடையில் வந்து பின்வாங்கலே இருக்கக்கூடாது மற்றவங்கள போல் நீங்களும் யோசிச்சிங்கன்னா நம்ம வீட்டிலே தான் இருக்க வேண்டி நம்ம கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த நம்ம தேடலுக்கான ஒரு முடிவு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்போ தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்க இந்த முறை வந்து பிஜிஎஸ்டன் ஆகும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த தேர்வு நடக்கிற வரைக்குமே நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தவங்க வேறு வழியே கிடையாது இப்போ வாய்ப்பு வந்து வரும்போது தான் பயன்படுத்திக்கணும் நம்ம நினைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே இருக்காது சரிங்களா இப்போ கால்ஃபர் பண்ணாங்க தேர்வும் சொல்லிட்டாங்க பட் ஆனால் அதன் பிறகு காரணங்கள் சில காரணங்கள் வந்து தேர்வு வந்து மாற்றி வச்சுருக்காங்க இப்போ இன்னும் டேட்டே சொல்லலை அப்படிங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனால் நடக்கலை பாருங்கள் அப்போ வாய்ப்பு எப்போல்லாம் கிடைக்கிதோ அப்போ தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் மொழியை நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் தேர்வு நடக்காது நீங்கள் நினைக்கிறப்பலாம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணவே மாட்டாங்க அதனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குது அது டேட்டு எக்ஸாம் டேட்டு வர எப்போ சொன்னாலும் சொல்லிட்டோம் அதுக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாகணும் வேறு வழி கிடையாது எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து இப்போ எக்ஸாம் ஷெடியூல் வந்து எப்போ சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு இப்போ டேட்டு சொல்லிவிட்டு ஒரு 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 வாரத்துலையோ இல்லை பத்து வாரத்து பத்து நாட்கள்லையோ இல்லை இரு இரண்டு வாரங்கள்லேயே தேர்வு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது திடீர்னு எங்களுக்கு எக்ஸாம் சொல்லி இப்போ தான் தேர்வுன்னு சொல்லி சொல்லிடுவார்த்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக அதை மாதிரி சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிறது நிச்சயம் விரைவில் நம்மளுக்கு இந்த டிசம்பருக்குள்ளார வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக அவங்களும் பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஓரளவு துரிதமாக செயல்பட்டு வந்திருக்காங்க அதனால் பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஷெடியூல் வந்து எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிசம்பர் இறுதி வாரத்துக்குள்ளார அப்படி இல்லைனா ஜனவரி முதல் வாரத்தில் தான் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எக்ஸாம் டேட் எப்போ இருக்குங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் தொடர்ந்து படிங்க அப்புறம் நம்ம டேட்டு சொன்ன பிறகு யாருமே டைம் பத்தலன்னு சொல்லக்கூடாது இன்னும் எவ்வளவோ படிக்கிறதுக்கு இருக்குது நம்ம மேஜர் படிச்சிருப்பீங்க நல்லா ஜிகே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்குங்க ஸ்கூல் புக்கை வந்து சயின்ஸு சோசியல்லாம் படித்து பாருங்க அடுத்தது சைக்காலஜி எஜுகேஷன் எல்லவோ எவ்வளவோ படிக்கிறதுக்கு வந்து நிறையாவுக்கும் இருக்குதுங்க நம்ம அப்படியே தொடர்ந்து பயிற்சி படிக்கணும்னு நினச்சோன்னா எது நம்மளுக்கு பத்தாது இருக்கக்கூடிய நாட்கள்லாம் அந்த தேர்வு வர வரைக்குமே பத்தாது அதான் நான் சொல்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் கிடையாது எல்லாம் நினைக்கிறீங்க நாளைக்கே எக்ஸாம் வரணுன்னா எப்படி என்ன நடக்குங்கன்னு யாருக்குமே தெரியாது கொஷின் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம் வினாத்தால் வந்து எளிமையாக வரலாம் இல்லை மிக கடினமாக வரலாம் இல்லை ஆவரேஜாக வரலாம் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம தயார் நிலையில் இருக்கணும் எளிமையாக கேட்டாலும் அதுக்கு உரிய ஆன்சர் நம்ம பண்ணணும் பேசிக் கொஷின் கேட்டாலுமே அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் ரொம்ப டெப்த்தாக போனாலும் அந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லை மீடியமாக கொஷின் வந்திருந்தாலும் அதுக்கும் நம்ம அப்போ எல்லாத்துக்கும் ஏற்றது போல் நம்ம தயாராகணும்னா இருக்கக்கூடிய கால அவகாசங்களை வந்து முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க இப்போ நாட்கள் தள்ளி அதிகமாக கிடைச்சிருக்குன்னா நான் தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்கனே உங்களுக்காக தான் இந்த இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம நான் நல்லா இருக்கோம் வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸாம் எப்போ வருதுன்னே யோசிக்க மாட்டோம் நாளாக அப்படி தான் படிக்கும்போதுலாம் எதை பற்றியும் யோசிக்கவே கிடையாது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க வேக்கன்சி கம்மியாக இருக்குது ஆளுக்கு ஆள் ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க நானும் அது ஒரு பெரிதான விஷயமாக எடுத்துக்கொள்ளவே இல்லை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டே போயிட்டுருந்தேன் நல்ல விஷயங்கள்ல இருந்தால் உள்வாங்கிக்க போகிறோம் மற்ற விஷயங்கள்ல இருந்தால் நம்ம ஒரு பெரு பெரு ஒரு பெரிதப்படுத்தவே இல்லை அது குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாலும் சரிதான் இல்லை உறவினர்கள் சொன்னாலும் சரிதான் இல்லை நண்பர்கள் சொன்னாலும் இல்லை யாராவது பொது உங்களுக்கு மூன்றாவது நபர்கள் சொன்னாலும் சரிதான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கவே கூடாது அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது நல்லது சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க சரிங்களா அப்படிங்கும்போது எக்ஸாமை பற்றி சிந்திக்கவே வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற போல் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நம்ம சொன்ன போல் நிச்சயமாக டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து வெளியிட்டுருவாங்க நான் இப்போ தான் தேர்வு நடக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது ஏன்னால் அது வந்து தவறாக போயிடும் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பராகுங்க இந்த வாய்ப்பு வந்து மீண்டும் கிடைக்காது ஒரு கடைசி வாய்ப்பை எல்லாருமே எடுத்துக்கோங்க எவ்வளோ வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அந்த தன்னம்பிக்கையோடு படிங்க அந்த தேர்வு முடிஞ்சு நம்மளுக்கு போஸ்டிங் போகிறதுக்குள்ளார் எந்த மாற்றம் வேணாலும் நடக்கலாம் சரிங்களா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை வேறு ஏதாவது புதுசாக நம்மளுக்கு நம்ம உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்னும் கூட கூட போகலாம் எ எப்படி வேணாலும் யோசிச்சுக்கிங்க அவ்வளோதான் அது ஆனால் கண்டிப்பாக எது நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஒவ்வொரு முறையும் நம்ம எல்லாத்தையுமே இப்படி எடுத்து நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் மொழியை எதுவும் நெகட்டிவாக எதுவுமே எடுத்துக்கவும் கூடாது நம்மளும் மற்றவங்களுக்கும் நெகட்டிவாக நீங்கள் எதுவும் சொல்லவே தேவையில்ல சரிங்களா நமக்கு படிக்கவே நேரம் இல்லாத இருக்குது அப்படிங்கும்போது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க இந்த ஒரு உங்களுடைய இலக்கு வேலைக்கு போகணும் அதை நோக்கி அது நடக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருந்தாகணும் வேறு வழியே இல்லை இது நம்மளுக்கு வந்து வாழ்க்கை போராட்டம் நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்போ எந்தளவுக்கு மிக கடுமையாக பயிற்சி செய்யணுமோ பயிற்சி செய்யுங்க நல்லா பிளான் பண்ணுங்கள் இப்போ இந்த பாலிடிகின் டிஆர்பி கொஷின்லாம் ஓரளவு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்கு எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாட்களை வந்து நல்லா பயன்படுத்துங்க இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்து எந்தெந்த டாப்பிக்கில் வந்திருக்கு எப்படி புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க எந்த கொஷின்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது எந்த பேட்டரில் கேட்டுருக்கோம் அப்படிங்களாம் ஒரு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்க பார்க்க நம்ம நிறைய அனுபவங்கள் கற்றுப்போம் சரிங்களா அதான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் பாருங்கள் நான் ஒரு யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு கொஷின் பேப்பர் பாருங்கள் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் நிறையாவுக்கும் நீங்கள் தயார் பண்ணலாம் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணுறது நிறைய உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ்க்கு வந்து கொடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஆன்லைன் தேர்வில் வந்து நிறையாவுக்கும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்ம ஒரு ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ நம்ம மற்றதுல ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஒரு டைம் ஷேர் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் மாற்ற முடியாது ஆனால் ஆன்லைனில் பார்ப்பீங்க ஒரு கொஷினுக்கு பின்னு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போவீங்க அப்புறம் ஏதோ இன்னொரு இதில் பார்க்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து சரி இது மாற்றிக்கணும்னு நினச்சி மாற்றுவீங்க அதுதான் தவறாக இருக்கும் ஏற்கனவே அடித்தா சரியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆன்லைன் எக்ஸாமில் ஏன் அந்த டவுட் வருது நாலு ஆப்ஷனில் கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஷனுக்கு நம்ம வரைக்கும் ஓரளவு ரெண்டு இது வராதுன்னு தெரிஞ்சிடும் அந்த ரெண்டில் எது அடிக்கிறதுன்னு குழப்பம் இருக்கும் அது காரணம் என்னென்னா நம்ம முழுமையாக ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டோம் நிறைய முறை ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அதுதான் வித்தியாசம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து உடனடியாக ஆன்சர் தெரியும் எந்த டவுட்டே சுத்தமாக வராது அதனால் மீண்டும் 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 ட்ரை பண்ணிகிட்டே இருங்க எவ்வளோ டைம் கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த யூனிட்டே நீங்கள் ஃபுல்லாக மீண்டும் 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 ரீகால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மேஜர்லேயே நீங்கள் ஒன் ஒன் டென்னுக்கு நிச்சயமாக மேக்ஸிமம் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அதான் உங்களுடைய இலக்கு வந்து இப்படி நல்லா ஹையாக வைங்க வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல கிடைக்கிற நாட்களில் ஃபுல்லாக அது வாழ்க்கையில் வந்து ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த இதெல்லாம் தாண்டி இதில் நீங்கள் வெற்றி பெற்று கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதனால மற்றதை பற்றி யோசிக்க யோசிக்காதுங்க எல்லாருக்குமே சூழ்நிலை வந்து மிக மோசமாக தான் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்று தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த அடுத்த கட்டம் ஒரு முக்கியமான கட்டமே இது தான் அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுக்கும் மிகச் சரியான முறையில் அதை பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லாம் படித்தது எல்லாத்தையும் கரெக்டாக அந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் இருக்குது அந்த யூஸ் பண்ணுறது திரும்ப மூணு மணி நேரம் தேர்வில் வந்து யார் வந்து சரியாக பயன்படுத்த முடியும்னு கேட்டிங்கன்னா இ அந்த அந்த தேர்வுக்கு முதல் நாள் வரைக்கும் ப நல்லா ஒரு பிளான் பண்ணி நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா ரிவிஷன் பண்ணவங்களுக்கு அந்த மூணு மணி நேரம் நிச்சயமாக ஈஸியாக இருக்கும் நல்லா பயன்படுத்துவாங்க அற படிச்சுட்டு போனாலோ இல்லை சுத்தமாக படிக்க போ படிக்காமல் போனவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம்லாம் மற்றபடி நீங்கள் வந்து அற கொரியா படிச்சுட்டு போயிடாதீங்க முழுமையாக நிறைய முறை ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த தேர்வு நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து எந்த டவுட்டும் இல்லாத ரிலாக்ஸாக நீங்கள் அடிப்பீங்க இந்த லக்கு லக்குன்னு சொல்லுவாங்க அந்த லக்குலாம் நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா நல்லா படிச்சீங்கன்னா அதில் அஞ்சு பர்சன்டேஜ் லக்கு வந்து தானாக உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்கள் வந்து இந்த லக்கு வந்து கை கொடுக்கலன்னு சொல்ல மாட்டீங்க தானாக உங்களை தேடி வந்து அந்த இது கொடுத்துரும் நிச்சயமாக அதனால் தொடர்ந்து நல்லா முயற்சி பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விரைவில் டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து வெளியிடுவாங்க அதை சார்ந்து அடுத்த நம்மளுக்கு நிச்சயமாக தகவல் வரும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் போட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க மீண்டும் இது போன்ற விடயூர் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி